வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆண்டனா கனெக்டர். இந்த மாதிரி ஆண்டனா கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிட்டா அதை எப்படி எடுத்துகிட்டு வேறு எப்படி புதுசாக மாற்றுறது? அதாவது இப்போ இந்த நிறைய மொபைல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசி போர்டு சார்ஜர் போர்டிலேருந்து இந்த மெயின் போர்டுக்கு வந்து ஒரு கேபிள் மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஆண்டனா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த மாதிரி கேபிள்ஸ் இருக்கும், இதை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கேபிள் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் டா இந்த எப்படி இருக்குன்னா, இந்த இந்த சைடு இந்த மாதிரி இருக்கும், இதை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து கனெக்ட் பண்ணி சிசி போர்டு டு மெயின் போர்டுக்கு நெட்டு ஆண்டனாக்காக இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் இதை எடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பின்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. இங்கே 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 உள்ளகிற பின்ஸ் வந்து ஒரு டேமேஜ் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா அந்த கனெக்டரே வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னா, இந்த ரெண்டு லைன் வரும், நம்ம எப்படி ஜென்ரலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த ஆண்டனாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், அந்த உள்ளகிற பின் ஒன்று இது இருக்குது இல்லையா. ஸோ இது இன்சைடு இருக்கக்கூடிய பின்ஸ் ஒன்று, இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய பின்ஸ் ஒன்று. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஜம்பர் ஒயர் மூலிமா இந்த ரெண்டு லைனை சால்டரிங் பண்ணி வெளியில் எடுத்து நீங்கள் சிசி போர்டுக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். சப்போஸ் இல்லை சார், இது வந்து நான் வேறு ஸ்கிராப் போர்டிலேருந்து வேறு கனெக்டர் எடுத்து வேறு மாற்ற போகிறோன்னா மாற்றிக்கலாம். ஸோ அப்போ இப்படி எப்படி எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜென்ரலாக ஏர் அண்டு ஹீட் ப்ளோயர் எடுத்துகிட்டு நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வேறு புதுசாக மாற்றிக்கலாம். ஸோ என்ன இப்போ ப்ளோயர் மூலிமா என்ன பண்ணுங்கன்னா, இது மேலே ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வேறு புதுசாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இந்த பாருங்கள், ஸோ இந்த கனெக்டர் என்ன பண்ணலாம்னா, ஹீட் பண்ணிவிட்டு டிவிசர் மூலிமா இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ கனெக்டர் எடுத்தாச்சு. இந்த கனெக்டர் எடுத்த பிறகு பாருங்கள், இந்த வரைக்கும் இல்லையா. ஸோ இந்த கனெக்டர் சப்போஸ் வேறு நம்ம ஸ்கிராப் போர்டில் கிடைக்கிதுன்னா அப்படியே எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். இல்லை இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த அவுட்டர் ஒரு பாயிண்ட் இருக்கும், இன்னர் ஒரு பாயிண்ட் இருக்கும், இதை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவுட்டரு, இந்த மிடில் இருக்கிறத இன்னர் பாயிண்ட்டு. இந்த இன்னர் பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜம்பர் ஒயர் ஒன்று, இந்த அவுட்டரில் ஒன்று ஜம்பர் ஒன்று, ஜம்பர் ஒயர் ஒன்று எடுத்து நீங்கள் சிசி போர்டில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதர்வைஸ் உங்களுக்கு வேறு கனெக்டரே உங்களுக்கு கிடைக்குதுன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த கனெக்டரை எடுத்து வேறு புதுசாக மாற்றிக்கலாம். ஸோ எதுக்காகனா, இந்த மாதிரி ஆண்டனா வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை, இந்த மாதிரி கேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா, இதை நீங்கள் வேறு புதுசாக மாற்றிட்டு அகைன் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் ப்ராப்பராக இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ அகைன் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அதே மாதிரி மேலே ஹீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ராப்பராக வைக்க வேண்டியதுதான். அகைன் 2 மினிட்ஸ் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஹீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளோயரை வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆகட்டும்.
ஸோ இது ப்ராப்பராக ஹீட்டு கரெக்டாக கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஹீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ப்ளோயரை வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது கூல் ஆன பிறகு தான் ப்ராப்பராக வந்து உட்காரும் உங்களுக்கு. ஸோ 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு இப்போ நான் அகைன் சால்வ் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 2 மினிட்ஸ் கழித்து நீ செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்பராக உட்காந்துருக்கா இல்லையான்னு. சப்போஸ் சரியாக ஃபிக்ஸ் ஆகலாம், ஆட்டோமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆண்டனா பின்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அகைன் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சிக்னலை ப்ராப்பராக மொபைல் கொடுக்கலாம்.